Hello everyone. Today we are going to learn a new chapter, which is chapter 6, PHP conditional statements. Okay. So in last class we have learned last chapter, chapter 5. In chapter 5 we have function and arrays, PHP, right? In this chapter we are going to learn conditional statements. Okay. So what is PHP conditional statements? So PHP allows to write code that perform different actions based on the results of the logical or a test condition. Okay, so the text condition or your logical condition on kuduthittu, and we need a set of codes to be executed by satisfying that condition. Okay, so the condition kuduthu and the condition satisfy pandra maari and execute panni vaanga idu or output kodukonum appdi namma kekkrom appadina அந்த மாதிரி யூஸ் பண்ற கோட் வந்துட்டு we can use this type of conditional statements. Okay, so there are different types of conditional statements available in PHP. We have four types of classification. One is if statement, another one is if else statement, third one is if else if else. Okay, ஒரு if குள்ளயும் ஒரு else குள்ள இன்னொரு if else இருக்கு. If க்கு else க்கு இடையில இன்னொரு if else இருக்கு. Okay, so that is if else if else statement and switch statement. So this chapter is a very important and an easy chapter. So concept ella romba easy ah irukum. You have to study only the syntax and the example with the definition. So for each, there are not enough that each one we have to study this definition of if statement, syntax and the example. Okay, so very easy topic. Okay, so first one, if statement in PHP. First of all, நம்ம சொன்ன மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா ஓவராலா இட் சாட்டிஸ்ஃபை தி டெஸ்ட் கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட் சம் கோட்ஸ். ஓகே, சோ அதுதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டோட ஓவரால் எக்ஸ்பிளனேஷன். அதுக்குள்ள நம்ம பார்க்கற ஒவ்வொன்றும் அதோட ஸ்பெசிஃபிக் டெஃபினிஷன் என்ன, அதோட சிண்டாக்ஸ் என்ன, டெஃபினிஷன் அந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே, சோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் PHP. சோ தி இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இட் எக்ஸிக்யூட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லனா எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, as per the user's expectation. சோ நம்ம யூஸ் பண்ற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்ட மாதிரினா குரூப் ஆ இல்ல ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்டா அப்படிங்கறது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இட் வில் எக்ஸிக்யூட் த கோட் அண்ட் டிஸ்ப்ளே த அவுட்புட். ஓகே, சோ திஸ் இஸ் தி சிண்டாக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஃப் இஃப்னா என்ன பண்ணா இருந்தா, ரைட், தமிழ்ல. சோ இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன்ல இருந்தா திஸ் கோட் வில் பீ எக்ஸிக்யூட் அப்படி நம்ம குடுக்குறது. சோ திஸ் கோட் வில் பீ ஒன்லி யூசர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த கோட் வந்து நம்ம குடுக்குறதா, சோ இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷன் கொடுத்து இருந்தா இந்த என்ன கொடுங்க அப்படின்னு கொடுக்குறது. ஓகே, சோ இஃப் கண்டிஷன், கண்டிஷன் கூட இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ஸ்டேட்மெண்ட். சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இட் வில் டிஸ்ப்ளே திஸ் statement as a output. Okay, so this is the syntax of if statement. And the example of if statement, first one, very first time starting PHP program, PHP variable, so pass mark is a variable 35. Okay, 35 is the value, pass mark is the variable. So pass mark is the variable 35 and assign to it. Student mark is 70. Okay, so இப்ப நம்மளோட பாஸ் மார்க் 35 கொடுத்துட்டோம். சோ இது செக் தி கண்டிஷன். அகார்டிங் டு திஸ் கண்டிஷன் 70 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 35. சோ ஆப்வியாஸ்லி தி கண்டிஷன் இஸ் ட்ரூ. சோ இட் வில் டிஸ்ப்ளே தி ஸ்டூடண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன். ஓகே, சோ தி சிம்பிள் ஆர்ல. சோ இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் பார்க்க எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் இஃப் ஸ்டேட்மென்ட். இப்போ இஃப் ஸ்டேட்மென்ட் கேட்டாங்க, யூ ஹேவ் டு ரைட் தி டெஃபினிஷன், சிண்டாக்ஸ் அண்ட் திஸ் எக்ஸாம்பிள் வித் அவுட்புட். ஓகே, புக்கில் நம்ம அவுட்புட் எல்லாம் பாருங்க, இல்லைன்னா நீங்களாவே அசைன் பண்ணி ஒரு அவுட்புட் இப்ப நான் சொன்னது நீங்க அவுட்புட் அனுப்பி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை ஆனா அதுல உள்ள கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அப்ப அந்த ஆப்ஷனல் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்ல, அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ இஃப் தி இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் எவாலுவேட்ஸ் எ கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் எ செட் ஆஃப் கோட் இஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே, கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அண்ட் அந்த செட் ஆஃப் கோட் இஃப் தி கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். சோ இந்த இன்ஃபர்ஸ்ல வந்து இன்னொரு செட் ஆஃப் கோட் இருக்கும், அது ஃபால்ஸா இருந்தாலும் தட் வில் பி எக்ஸிக்யூட். முதல்ல ட்ரூவா இருந்தா ஒரு கோடு, ஃபால்ஸா இருந்தா ஒரு கோடு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லயே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பாஸ் மார்க்னா எலிஜிபிள், லெஸ் தான் ஈக்குவல் டு பாஸ் மார்க்னா, சோ பிலோ 35 வந்துச்சுனா அப்ப அந்த ரிசல்ட் எதுவுமே கொடுக்காது. இன் கேஸ் நமக்கு கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் மார்க் இருக்கும், சோ அந்த மாதிரி மார்க் வரும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் பார்க்கும், ரிசல்ட்டே வரலைன்னா தப்பா இருக்கும். That is the definition of if statement. Okay, so this is the syntax of defining if statement in PHP. If condition, हमारे मतलब condition true, statement true आएगा, true statement block बन जाएगा, execute होगा. Else, false statement block बन जाएगा, execute होगा. इरुंदा इरु, इल्ले ना इंदर block. Okay, so this is the true statement block, this is the false statement block. So this is the example of if statement. அதே எக்ஸாம்பிள் தான் 35-70 பாஸ் மார்க் வந்து கிரேட்டரா இருக்கும் டு பாஸ் மார்க் தான் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன், அதுலயே எஸ் கொடுத்து நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன். சோ இந்த இடத்துல நீங்க 70 பண்ணா அந்த இடத்துல வந்து 34 கொடுக்கிட்டா இது வந்து நாட் எலிஜிபிள் கொடுக்கும். பட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பிலோ 35 கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது, அதுக்காக தான் எஸ் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் இஃப் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன், சின்டாக்ஸ் அண்ட் ப்ரோகிராம். அண்ட் தி தர்ட் டாபிக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் உள்ள அண்டர் இஃப் கண்டிஷன். ஓகே, இதை இதுலயே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். சோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இஃப் எல்ஸ் ஓட இன்னொரு காம்பினேஷன் தான் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஹியர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கேன் பீ செக் அண்ட் ஆக்சன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட் ஆஃப் தி கண்டிஷன். நம்ம சொன்ன மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்தது சிங்கிள் கண்டிஷன் தான், 35 க்கு மேல இருந்தா ஒரு ரிசல்ட், அதே 35 க்கு பிலோ இருந்தா ஒரு ரிசல்ட், ஒரே கண்டிஷன் தான் கொடுக்கறோம். பட் இங்க வந்து நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன் 1, ஓகே, சோ மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்கறதுனால கண்டிஷன் 1, கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தா அதோட ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எஸ் அது ட்ரூ இல்லைன்னா இன்னொரு கொடுக்கும் இல்லையா, அதுதான் ஒரு கண்டிஷன். ஓகே, சோ இப்ப நம்ம 35 விட ஜாஸ்தியா இருந்தா எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன், இப்ப 35 பிலோவா இருக்கிறதையே இன்னொரு கண்டிஷன், இப்ப 0 இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு அபவுட் 10 அபவுட் பிலோ 10 அபவுட் 10 அப்படின்னு ஒரு ரெண்டு தான் பிரிக்கிறோம்னா அது மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ புரியுதா? சோ இப்ப இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ட்ரூ பிளாக்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த பிளாக், இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ மோர் தன் ஒன் கண்டிஷன் வில் பி கிவன் இன் தி ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாஸ் மார்க் 35, ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒரு கொடுத்துருக்கோம், சோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 60 அண்ட் ஸ்டூடண்ட் மார்க் வந்து 70. ஓகே, சோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் மார்க் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் விட ஸ்டூடண்ட் மார்க் ஜாஸ்தியா இருக்குன்னா ஸ்டூடண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப 60 ல இருந்து 70 குள்ள எத்தனை மார்க் எடுத்தாலும் அதெல்லாம் வித் ப்ரமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்து வரும். ஓகே, இல்லைன்னா இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இட் வில் செக் ஸ்டூடண்ட் மார்க் கிரேட்டரா இருக்கிறது பாஸ் மார்க், ஒன்லி பாஸ் மார்க் அப்படி மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒன்லி எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன். இதுலயும் இல்லாம இருக்கும் இல்லையா கம்மியா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஃபார் தி கம்மியாகி நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன். அப்ப நம்ம கொடுக்குற மார்க் ஏற்ற மாதிரி 60 அபவ் கொடுத்தோம்னா வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்து வரும். ஓகே, 35 அபவ் 60 பிலோ கொடுத்தோம்னா எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன் வரும், பிலோ 35 கொடுத்தோம்னா நாட் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன் வரும். ஓகே, சோ இன்னொரு கண்டிஷன் அதுக்குள்ள ஒரு எல்ஸ் பார்க்கக்கூட இன்னொரு கண்டிஷன். ஓகே, சோ இந்த மாதிரி பண்றது இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஃபைனல் டாபிக்
statement is switch case statement. So this is the alternative method of if else if else statement. இது முன்னாடி பார்த்த ரெண்டு மூணு கண்டிஷன் கொடுக்கறோம், ரெண்டு கண்டிஷன் கொடுக்கறோம். சோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் கொடுக்கிறதுக்கு பதிலா இன்னும் ரெண்டு கண்டிஷன் கொடுக்க வேண்டியது, மொத்தம் நாலு கண்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிஷனா நம்ம இப்ப கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். Previous method. Okay. So which executes a block of code responding to the match. That is, we put the match in the block of code. So we execute that in the block. So this is the syntax. Switch. Yeah. Switch case in the keyword is switch. Yeah. So case label 1. This is the condition. Now the condition is put in the case is put in. So case 1 is first case. Okay. But for example, for greater than 60 of interval, we might put in the pass mark, first class, second class, distinction, grade 1, grade 2, grade 3, not eligible, eligible, updated, different types of the block on the command. So this is the syntax label 1. Code to be executed if n equal to label 1. Now, if we have a variable, label 1 equal to the case 1 is equal to the record 1 to execute. Media is equal to automatically. எந்த லெவலுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, வித்தியாசமா இருக்கு அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே ஒன்லி இந்த போர்ஷன் ஆஃப் டிஃபால்ட். டிஃபால்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ திஸ் இஸ் தி சிண்டாக்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் கேஸ் அண்ட் ஈச் கேஸ் மஸ்ட் எண்ட் வித் பிரேக் ஸ்டேட்மென்ட். ஓகே, தி பிரேக் வந்து ஒவ்வொரு கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா அந்த கேஸ் வந்து அவ்வளவு முடியணுங்கிறதுக்காக நம்ம பிரேக் கொடுக்கணும். ஓகே, சோ தட் இஸ் தி கீவேர்ட், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஓகே, and this is the example of switch case statement. Switch favorite color. Okay, so favorite color ங்கிறது நாம கொடுப்போம். So the first one பாத்தீங்க favorite color red கொடுத்திருக்காங்க. So switch favorite color case red. Red ங்கிறதுனா your favorite color is red. After that date statement. And the second case வந்து blue. இப்ப நம்ம கொடுத்திருக்கிற favorite color blue கொடுத்தோம்னா your favorite color is blue. The condition is satisfied. Yani, the execute is executed. இல்ல நான் green கொடுத்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா அந்த previous இல்ல the time is skip பண்ணிட்டு it will pass to you green case. Okay, so it will display the result as your favorite color is green. So default ஆ blue இல்ல green ஒண்ணு ரெண்டு ஒண்ணு இதுமே நம்ம கொடுக்கல, வேற ஏதாவது ஒரு கலர் கொடுக்கறோம்னா for example black கொடுக்கறோம்னா it will skip all the exam all the cases and it will directly jump into default case. Echo your favorite color is neither red, blue nor green. So now black to the box, so in the red or the blue or the green or the internet, it will display. Okay, so these are the today's session in chapter 6. So chapter 6 is the conditional statements. Small chapters, if else statement, sorry, if statement, if else statement, if else, if else statement, switch case statements. Now we will make syntax and example of definition of which we can add. Another one will be the 5 mark or 4 mark or which we can add. So these are the important questions under chapter 6. First one, conditional statements and that. Differentiate switch and if else. Okay, we will differentiate the rule in chapter 7. And features of conditional statements. Conditional statements are the features of the remarks. And the switch case statement with the example of the R1 to explain about the 5R. And then one is normally. For what the normally. If else, if else, if, yeah. And working of conditional statements. So, it's enough 5R question. Now, a job, a job. Overall, the last statement of the syntax with the example, conditional statements na enna, or features na enna. அப்படிங்கிறது பிரச்சனை யூ கேன் ஈஸிலி ரைட் த டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ ஸ்விட்சுக்கும் இஃபர்ஸ்க்கும் மட்டும் கிடையாது,
if you go first more difference theory okay paanga so andha mari paathu paathu ketta kuda you can write it in your own. I hope you all understood this concept. Thank you.